ஹாய் கைஸ் வெல்கம் பேக். நான் தான் உங்கள் மல்டி சிவா. இங்கே நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா சென்னையில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நெல்சன் மாணிக்கம் ரோட் மேத்தா நகர் இருக்குது. அந்த பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே உள்ள ஒரு ஹோட்டலில் வந்திருக்கேன். இங்கே இருந்த ஸ்பெஷல் இங்கே எதுக்காக வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா தேவர் மெஸ்னு ஒரு ஹோட்டலில் 50 ரூபாய்க்கு வந்து அன்லிமிட்டெட் பஃபட் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ எனக்கு பின்னாடியே பேனர் இருக்குது, இட்லி பரோட்டா சப்பாத்தி கல் தோசை இடியாப்பம் வெஜ்ஜு குருமா சிக்கன் கிரேவி மீன் குழம்பு சாம்பார் சட்னி கார சட்னி தேங்காய் சட்னி இது எல்லாமே வந்து வெறும் 50 ரூபாய்க்கு அன்லிமிட்டெட் பஃபட் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இது எப்போ எந்த டைமில் பார்த்தீங்கன்னா இரவு நைட்டு மட்டும் வந்து அன்லிமிட்டெட் பஃபட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ சிட்டியில் மெயினான ஏரியாவில் ஒரு சூப்பரான ஹோட்டலில் வந்து இந்த மாதிரி அன்லிமிட்டெட் பஃபட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. எல்லாமே வந்து நைட்டு மட்டும்தான், நம்ம வந்து சண்டே மார்னிங் வந்துருக்கிறதுனால இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா ஸோ சண்டே மட்டும் அசைவ டிஃபன்னு சொல்லி ஒரு காம்போ மாதிரி கொடுத்துருக்காங்க. இட்லி மீன் குழம்பு ஆப்பம் போட்டி குழம்பு இடியாப்பம் பாயா வீட்டு தோசை கறி குழம்பு இந்த மாதிரி வந்து ஒரு சண்டே மட்டும் ஸ்பெஷலாக மார்னிங் மட்டும் இது கொடுக்குறாங்க. ஸோ இதை சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் தான் வந்திருக்கோம். ஏன்னா வந்து நம்ம வந்த டைம் வந்து இந்த மாதிரி இருக்குது. ஸோ பஃபட் வந்து நம்மளால் சாப்பிட முடியல. நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பஃபட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து கண்டிப்பாக ஒர்த்து. ஸோ இவ்வளோ விதமாக இவ்வளோ ஐட்டம்ஸ் வந்து வெறும் 50 ரூபாய்க்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ரொம்பவே நல்ல விஷயம் இது. ஏன்னா வந்து பேச்சுலர்ஸ்லாம் சென்னையில் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்குலாம் வந்து நல்ல திருப்தியாக சாப்பிட்ணும். கண்டிப்பாக டெய்லி நைட் வந்து இங்கே சாப்பிட்டு போயிடலாம். ஸோ லோக்கலில் இருந்தீங்கன்னா இந்த பஃபட் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ நம்ம இப்போ என்ன சாப்பிட போகிறோம்னா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இட்லி ஆப்பம் இடியாப்பம் வீடு தோசை இந்த இதுதான் சாப்பிட போகிறோம். ஸோ நம்ம உள்ளே போயிட்டு அந்த ஓனர்கிட்ட பேசலாம், கஸ்டமர் யார் இருந்தாங்கன்னா அவங்ககிட்டயே ரிவ்யூ கேட்கலாம். ஸோ நம்மளும் இது எல்லாத்தையும் சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ வாங்க வீட்டுக்கு போகலாம். வணக்கம் சார். உங்கள் பேர் உங்கள் ஹோட்டல் நேம்? என்னோடய பேர் செந்தில்குமார். என்னோடய ஹோட்டல் பேர் வந்து ஸ்ரீ தேவர் மெஸ். ஓகே சார். எத்தனை வருஷமாக வச்சுருக்கீங்க? 10-12 வருஷமாக வச்சுருக்கேன். இப்போ 50 ரூபாய்க்கு வந்து பஃபட் மாதிரி கொடுக்குறீங்களா மத்தியானத்தில், அது எப்படி என்ன கான்செப்ட், அது எதுக்காக கொடுக்குறீங்க? அதாவது பேச்சுலர் இங்கே நிறைய ஏரியாவில், இந்த ஏரியாவில் நிறைய பேச்சுலர்ஸ் இருக்காங்க. ஓகே. அதே சமயத்தில் அவங்கக்கிட்ட இப்போ இங்கே எல்லாம் மிடில் அந்த இன்கம் குரூப் இருக்குது. ஸோ இவங்கள வந்து நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா இந்த மாதிரி ஏதாவது ரேட்டு கம்மி அதே சமயத்தில் குவாலிட்டியாகவும் இருக்கணும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் பண்ணும்போது நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தோம். பார்க்கும்போது இது பஃபே மாதிரி கொடுத்தா நல்லா திருப்தியாக சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது அவங்களுக்கும் அஃபோர்டபுளாக இருக்கணும். எல்லாமே அன்லிமிட்டடு, நம்பி தோசை சப்பாத்தி பரோட்டா இடியாப்பம். இதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து பிளெயின் குழம்பு சிக்கன் குழம்பு மீன் குழம்பு சாம்பார் வெஜ் குருமா தேங்காய் சட்னி கார சட்னி ரொம்ப மினிமம் லாபமே இல்லைன்னு சொல்லலாம் ஆக்சுவலாக. ஆனால் கஸ்டமர் நல்லா சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு போகிறாங்க, அதான் மெயின். ஆக்சுவலாக அந்த கான்செப்டுக்காக தான் இது பண்ணது. மக்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு, என்ன சொல்கிறாங்க? நல்ல ரெஸ்பான்ஸ். ஆக்சுவலாக ரொம்ப நான் விளம்பரமே கொடுக்கவே இல்லை, இது விளம்பரம் பண்ணல. ஒரே ஒரு பேனர், இங்கே ஒரு பேனர் அவ்வளோதான். ஏன்னா வர்றவங்க அவங்க ஒருத்தர் சொல்லி நல்ல க்ரௌட் இருக்குது நைட்டில். அந்த அளவுக்கு நல்ல ஃபுட்டு குவாலிட்டியாக இருக்கும். இப்போ பஃபட் சாப்பிட்ணுன்னா எந்த டைமாக இருக்கும்? ஈவினிங் வந்து 7 to 9. இங்கே வந்து மேத்தா நகர் பஸ் ஸ்டாப் நியர் சோவன் பாபு ஸ்டாச்சு ஆப்போசிட்டு கார்னரில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஸ்ரீ தேவர் மெஸ் நெல்சன் மார்க்கம் ரோடு. ஞாயிற்றுக்கிழமை ஸ்பெஷலான 4 வகை டிஷ் வந்து வாங்கிட்டோம். ஸோ என்னென்ன வாங்கிடுவோம் பார்த்தீங்கன்னா தோசை வீட்டு கறி குழம்பு அப்புறம் ஆப்பம் அப்புறம் போட்டி குழம்பு அப்புறம் இட்லி, இட்லிக்கு மட்டும் மீன் குழம்பு மட்டும் இன்றைக்கி மிஸ்ஸிங் அப்புறம் இடியாப்பம் ஆட்டுக்கால் பாயா. ஸோ எல்லாமே வாங்கிட்டோம் பார்த்தீங்கன்னா 4 காம்போ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஒவ்வொன்றா வந்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஆப்பம் போட்டி குழம்பு இதோட ட்ரை பண்ணுவோம். ஆப்பம் போட்டி குழம்பு. ஸோ குழம்பு பார்த்திங்கன்னா பார்க்க சூப்பராக இருக்குது. ஸோ 2 ஆப்பம் வாங்கியிருக்கோம். ஸோ ஆப்பமே ரொம்ப சாஃப்டாக இருக்குது, சாஃப்டாக தான் இருக்கணும். போட்டி குழம்பு பார்க்கலாம் எப்படி டேஸ்ட் இருக்குன்னு. இப்போ வீட்டு குழம்பு மாதிரி இருக்குது, வீட்டில் சாப்பிட்ற போது அப்படியே டேஸ்ட் சூப்பராக இருக்குது. ரொம்ப காரம் இல்லை, மீடியம் காரம் தான். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது, நம்ம வீட்டில் சாப்பிட்ற மாதிரி அப்படியே இருக்குது.
அடுத்து தோசை ட்ரை பண்ணி பார்க்கலாம். தோசை வித்து வீட்டுக்கறி குழம்புன்னாங்க, போட்டி குழம்பு வீட்டில் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ கறி குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தோசையும் சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்ல மொறு மொறுன்னு ஆயிலெலாம் போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. கறி குழம்பும் நல்லாயிருக்கு டேஸ்ட்டு. நம்ம ரொம்ப திக்காக இல்லை, லைட்டாக நம்ம வீட்டில் எப்படி மீடியமாக அந்த தண்ணி மாதிரி தோசைக்கு எப்படி வைப்போம் குழம்பு அந்த மாதிரி வந்து நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. சண்டே நாளே காலையில் அந்த தோசை கறி குழம்போடு சாப்பிட்டா தான் சூப்பராக இருக்கும். குடல் குழம்போடையே ட்ரை பண்ணிடுவோம் லைட்டாக. ஸோ இட்லி வித்து குடல் குழம்பு நல்லாயிருக்கு. அந்த போட்டி எல்லாமே குடல்லாம் நல்லா வெந்திருக்கு, நல்லா பண்ணியிருக்காங்க. என்னால் இவன் எல்லாத்தையும் அப்படியே ஒவ்வொரு வாய் சாப்பிட்டுட்டு வச்சிட்றானே பார்க்காதீங்க, மறுபடியும் வீடியோ முடிச்சு எல்லாத்தையும் சேர்ந்து சாப்பிட்ருவோம். நானும் இன்னொரு அண்ணன் வந்திருக்கோம், இடியப்பம் பாய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இடியாப்பம் வித்து பாயா இடியாப்பம் பாயா நல்ல திக்காக கொடுத்துருக்காங்க. பாயா வந்து டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா நல்ல காரமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நல்ல தேங்காய்லாம் நிறையா அரைச்சி ஊற்றிருக்காங்க, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. நம்ம சாப்பிட்ட நாலு டிஷ்மே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு, மீன் குழம்பு மட்டும் மிஸ்ஸிங். இன்றைக்கி மற்ற எல்லாமே சூப்பராக இருக்குது. இன்றைக்கி என்ன ஒரு கொரோனா, அந்த அன்லிமிட்டெட் பஃபெட் வந்து ட்ரை பண்ண முடியாமல் போச்சு. நான் வந்த டைம் அப்படி, நம்ம ஊருக்கும் போயாகணும். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த அன்லிமிட்டெட் பஃபெட் 50 ரூபாய்க்கு வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு தெரியல கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, நம்ம எல்லாமே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். எல்லாமே டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. நம்ம வீட்டு சாப்பிட்ற மாதிரி தான் இருந்துச்சு, ஹோட்டலில் சாப்பிட்ட மாதிரி ஃபீலே இல்லை. நம்ம வீட்டில் எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான் இருந்துச்சு, எல்லா டேஸ்ட்டுமே சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லை, இந்த ஹோட்டலோட ஸ்பெஷலே வந்து அந்த 50 ரூபாய்க்கு அன்லிமிட்டெட் பஃபெட் தான். அதையும் வந்து நைட்டில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்களும் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அப்போ தான் நானும் தெரிஞ்சுக்க முடியும், ஏன்னா வந்து நான் பார்க்கல சாப்பிடல. ஃப்ரெண்டு இன்ஃபார்ம் பண்ணார், நம்ம ஃப்ரெண்டு பக்கோடா பாய்ஸ் தான் வந்து சொன்னார், அவர் வந்து சாப்பிட்ருக்காரு, நம்மளை விட்டுட்டு வந்து முன்னாடியே சாப்பிட்டு போயிட்டார், சூப்பராக இருக்கிறாரு, நிறைய டிஷ்ஷஸ் வந்து கொடுத்துருந்தாங்களா, அதனால தான் நான் வந்தேன். ஸோ நீங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நாங்களும் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சிட்டோம், டேஸ்ட்டும் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு எது ரொம்ப பிடிச்சினா அந்த கறி குழம்பு நல்லா இருந்துச்சு, போட்டி குழம்பு நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த தோசை இடியாப்பம் எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு, நல்லா நம்ம வீட்டில் சாப்பிட்ற மாதிரியே தான் இருந்துச்சு. ஸோ மிஸ் பண்ணிட்டாதீங்க. ஓகே, நம்ம இன்னொரு சூப்பரான வீடியோவை சந்திப்போம். இந்த வீடியோ டிப்ஸ் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்படியே ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிங்க. ஓகே கைஸ், பாய்.